வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாசிஸ் டேஸ்டி ஃபீஸ்ட். இன்னைக்கு நம்ம நாசிஸ் டேஸ்டி ஃபீஸ்டில் ஒரு வித்தியாசமான மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட் பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக இந்த ஃப்ரூட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து அதிகமான விட்டமின் மினரல்ஸ் இருக்குது, அதாவது விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குது. இது வந்து எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லது, ஏன்னா கேன்சர் செல்கள் எல்லாம் வளர விடாமல் இது தடுக்கும். வாங்க இப்போ நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதோட தோல் எல்லாம் பாருங்க, ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். இந்த ஃப்ரூட் வந்து மூன்று விதமான கலரில் வரும். இங்கே பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் இப்படி ஆஃப் ஆஃப் கட் பண்ணதும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து உடல் உஷ்ணத்துக்கு கூட ரொம்ப நல்லது, அப்புறம் கண்கள் கூட ரொம்ப நல்லது, பிபி பேஷண்ட்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த பழத்தை பாருங்கள், ரொம்ப சுலபமாக ஈஸியாக இந்த மாதிரி உரிச்சுக்கலாம். இதை வந்து இப்படி பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மிக்சியில் இப்படி கிரைண்ட் பண்ணதுமே டக்குன்னு ஆகிடும். இப்போ வந்து நம்ம மூணு ஃப்ரூட்ஸை கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் மூணு பழம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ஒரு பழத்துக்கு வந்து மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மூணு பழத்துக்கு 9 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இந்த பழம் பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், அதனால தான் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து மில்க் பாருங்கள் நான் வந்து 350 ml எடுத்திருக்கேன். அதையும் வந்து இந்த ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். டிராகன் ஃப்ரூட்டில் வந்து இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் மற்ற ஃப்ரூட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, அதனால தான் நம்ம எவ்வளோ சுகர் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த டிராகன் ஃப்ரூட் பாருங்கள் போட்டதுமே நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மூடியை எடுத்து பார்க்கலாம். பார்த்துட்டு இப்போ சம்மர் டைம்ஸ் இல்லையா, அதனால நம்ம வந்து ஐஸ் கியூப் இதில் போட்டு அதையும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த டிராகன் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேற ஒரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்கு வந்து வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது, பால் மட்டும்தான் ஆட் பண்ணும். வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது ஜூஸ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கிளாஸஸில் மில்க் ஷேக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு கிளாஸ் வந்து 1/2 லிட்டர் இருக்குது. இந்த மாதிரி நான் 3 கிளாஸில் வந்து இந்த மில்க் ஷேக் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்போ வந்து மில்க் ஷேக்கில் நம்ம ஐஸ்கிரீமையும் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து இது தேவைன்னா ஆட் பண்ணிக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்குங்க. இந்த ஐஸ்கிரீம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் மேலே நாங்கள் வந்து குட்டி குட்டியாக இந்த நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து லேசாக தூவிக்குங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான டிராகன் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.